விஷயத்தை அப்புறம் பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போகிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் ப்ரோக்ராஸ்டினேஷன். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்த காரியத்தை உங்களை நடத்தவே விடாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, நான் என்னோடய சோம்பேறித்தனம் தான், என்னோடய சோம்பேறித்தனத்தினால தான் நான் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு. சோம்பேறித்தனம் லேசினஸ் அப்படிங்கிறது வேறு, இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனுங்கிறது வேறு. ஏற்கனவே அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ, சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு உண்டான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். நிறைய பேர் அதுக்குண்டான காரணத்தை ஆராயறதே கிடையாது, அதனால தான் அதுலேருந்து வெளியிலே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே, முதல்ல நம்ம காரணங்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு காரியத்தை எடுத்தோம்னா நம்ம பிக்சர் பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் மட்டும் இருக்கும், அதுதான் வந்து அவங்கள டிலே பண்ண வைக்கும். ஐயோ இன்னைக்கு முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கேட்டகரி, எப்பயுமே டிலே பண்ணுறது, ஏன்னா நான் எப்பயுமே பிஸியாக இருக்கேன், எனக்கு இந்த டைமில் ரெஸ்ட்டு தேவை, நான் கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்தே ஆகணும், நான் ஃபுல் டைம் பிஸியாக இருக்கேங்கிற நினப்போடையே சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே போகிறது. மூணாவது, தோற்றுருவோமோங்கிற பயத்தில் தள்ளி போகிறது. ஒரு காரியம், இந்த காரியத்தை, இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தில் தோல்வி வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ண பயந்துக்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஓகே அது அப்புறம் ஒரு 6 மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறது, ஏன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். நாலாவது, புவர் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு. டயத்தை ஒழுங்காக மேனேஜ் பண்ண தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. 8 மணிக்கு ஒரு மீட்டிங் அப்படின்னு சொன்னால் 8:30 தான் அவங்க வந்து ஈவன் ஆன்லைனில் இருந்தால் கூட என்ட்ரி ஆவாங்க, அப்படின்னு பிஸியாக இருப்பாங்கனே தெரியாது. எப்பயுமே எனி டைம் எல்லாத்துலேயுமே லேட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா அந்த அந்த விஷயத்தை அட்டனே பண்ணாமல் இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்ப்ராப்பராக இருக்கிறது தான். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு. தென் லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல், ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் லைஃப்பை ரன் பண்ணுறது, அவங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ இந்த வேலை பண்ணலேங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் ஒரு விஷயத்த தள்ளி போடுறதுக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஐயோ இந்த வேலை இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுவோம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக முக்கியமான கார். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட், அவாய்டர்ஸ். அதாவது சில பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒன்றுமே பண்ணாமல் இருந்துடலாமே, ஏன்னா எதையாவது பண்ணி எதாவது தப்பாக போகிறதுக்கு பெஸ்ட் இது பண்ணாமல் இருந்துடலாமே, அப்புறம் பார்த்துக்கலாம், எப்போ அவசரமாக அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இன்னும் முக்கியமான ஒரு மைண்ட் செட், த்ரில்லர் மைண்ட் செட். அதாவது கடைசி நாளில், இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, இந்த ரெக்கார்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு டேட் வந்ததுக்கப்புறம் தான் அன்றைக்கி நைட்டு உட்காந்து ரொம்ப சின்சியராக வந்து வேலை செய்வாங்க. அதுக்கு முந்தின நாள்லாம் வந்து அதான் டைம் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ எப்பயுமே அவங்களுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ள அந்த அட்ரினல் ரஷ் இருந்துகிட்டே இருக்கணும். லாஸ்ட் மினிட்ல இந்த டயத்துக்குள்ளே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அவங்க அந்த அர்ஜென்ட்டோடு பண்ணுறதுனால இனிஷியல் பீரியடில் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வருவாங்க. ஸோ இந்த த்ரில்லர் மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது எல்லா டைம்லையும் ஒர்க் அவுட் ஆகாது. பல நேரங்களில் அதை ஸ்ட்ரெஸ்ஸில் போய் ஒரு பதட்டம், ஆன்சைட்டி அதில் போய் முடிவடைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. தென் கடைசியாக ஒரு முக்கியமான காரணம், ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்காமல் இருக்கிறது. நம்மகிட்ட ஒரு ஸ்கில்ஸ் இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு காரியம் பண்ண போகிறதுக்கு ஒரு முக்கியமான திறன் தேவை அப்படின்னு சொன்னால் அதை வளர்த்துக்காமே இருக்கிறதுனால அதை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இன்ட்ரெஸ்டே வராமல் போயிடும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான காரணம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ணாமல் இப்படி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களை நீங்கள் கண்டுபிடிச்சாதான் உங்களால் உங்கள் ப்ரோக்ராஸ்டினேஷன்லேருந்து வெளிவர முடியும். முதல்ல நீங்கள் யார் அப்படிங்கிறது முழுசாக தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க, அப்போ தான் உங்களோட பிரச்சனையிலேருந்து உங்களுக்கே ஈஸியாக சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும்.